அடியே, அன்னிக்கே சொன்னேன். இந்த பைய உன்னை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறான், கடைசியில் ஆண்டியா நிக்க வைக்க போறான்னு நீ கேட்கல. இப்ப கழிவை விட்டு ஆட்டு ஓடுறது மாதிரி லொடலொடன்னு கத்தி என்ன பிரயோஜனம்? என் ஆட்டுத்தாடி மருமவன் அஞ்சு விரல்ல அஞ்சு இலாக்காவை வச்சிருக்கிறான்னு பல்லக்கு தூக்கிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தியே. இப்ப பாத்தியா, இந்த பாதாள பைரவிய நம்பினோம், வேதாள உலகத்துல கொண்டாந்து இறக்கிட்டான். இப்ப ரத்த கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்? கண்ணா, இந்த சவுக்க கொஞ்சம் கூட. அடியே, நாகரிகம் உடையில இல்லடி, உள்ளத்துல தாண்டி இருக்கணும். மூளை இல்லாத முண்டங்களுக்கு கை இல்லாத ரவிக்க ஒரு கேடா. மூதேவி, உன்ன மாதிரி அல்டாப் நாகரிகம் பிடிச்ச பொம்பளை பிசாசுகளை திருத்த இது தாண்டி ஒரே வழி. இந்த வாங்கிக்க. இப்ப சொல்லுடி, பணமா இல்ல குணமா? புரிஞ்சுக்கிட்டேன். பணம், பணம் இல்ல இல்ல, குணம், குணம் தான் வேணும். சுமாரி குடுமி வாழ்க, குணம் வாழ்க, குணம் குடுமி. இந்தாப்பா புடிச்சுக்க. இனிமே நீங்க எங்களை புடி புடின்னு புடிக்கலாம். குணம்தான் பெருசுன்னு நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சமாதான புறாவை சமோசா பண்றதுல தப்பு இல்ல. அங்கிள், ஆண்டி, வேணா ஒண்ணு சொல்றேன். உங்க பொண்ணையும் உங்க சொத்தையும் என் பேர்ல எழுதி வைங்க. அலிபாபா கோக மாதிரி பத்திரமா பாதுகாப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஜம்புவை தீர்த்து கட்டின மாதிரி உங்களையும் தீர்த்து கட்டுவேன். எப்படி வசதி? அட குலகார பாவி, நாங்க செத்தாலும் ஆவி அலைஞ்சாலும் ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி சொல்லாத ஆண்டி. நீ செத்தா உன் சொத்து பூரா உன் பொண்ணு பேர்ல மாறும். அவ நான் கட்டிக்கிட்டா சொத்து பூரா என் பேர்ல. செத்தம் கொடுத்தோம் சீதக்காதின்னு சரித்திரத்துல பேர் வாங்க நினைக்காத ஆண்டி. தர்தல பையன் தமிழ் இலக்கியம் பேசலாம் பாத்தியா? ஒரு குலகார பயலுக்கு என் பொண்ணையும் பணத்தையும் கொடுக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டி திருந்திட்டா, என் பொண்டாட்டி திருந்திட்டா. மங்களம், ஒருவேளை நீ போயிட்டேன்னு வச்சுக்க, நான் ரெண்டாம் கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் உன்னை மறக்கவே மாட்டேன். இம்மா பெருசுக்கு உன் போட்டோவை வச்சு இம்மா நீளத்துக்கு ஒரு மாலையை தொங்க விடுவேன். மங்களம், மங்களம். கொலை ஆண்டி எத்திட்டா, அதுவும் அவ பொண்ணு கையாலி எத்திட்டா. பொண்ணும் நம்ம கைப்பிடியில, மொத்த பணமும் சொத்து நம்ம பாக்கெட்ல. ஆண்டி, கிளைமேக்ஸுக்கு நேரமாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து கடைசியா ஒரு விருந்த கொடுக்க போறேன். அதுல உங்களோட மியா மியாவும் மருமக மதுரை சூரனும் கலர் கலரா வர போறாங்க. எஸ், போதையில நம்ம விருந்தும் மருந்தும் அப்படி. கடைசியா வெடிக்க போற வெடிகுண்டு உங்க தலைமையிலையா இல்ல என் தலைமையிலையான்னு மேல இருக்கணும்தான் வெளிச்சம். எஸ், நான் ஆண்டவனை சொல்லல. மேல பத்திரமா பதுக்கி வச்சிருக்கேனே உங்க மருமாவன் ஜூனியர் குடிமினாத, அவனதான் சொன்னேன். டேய், இவங்கள பத்திரமா நம்ம ஷோ கேஸ்ல வைக்கடா. என்ன ஆச்சரியப்படுற? இவ சிஐடி ஆச்சு, இங்க எப்படி வந்தான்னு ஆச்சரியப்படுறியா? இப்பவும் சொல்றேன், நான் சிஐடி தான், ஆனா போலீஸ் சிஐடி இல்ல. என் பேரு சிஐ தாஸ். நான் மட்டும் என்ன வில்லஞ்சாய் தானே? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி, ஒரே துப்பாக்கியில அந்த பேங்க் மேனேஜர் சம்பந்தத்தையும் அந்த ரேக்காவையும் தீர்த்து கட்டி ஏப்ப விட்டவனே நான் தானே. இப்பவும் எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு, அதனால உங்களையும் உங்க சொத்தையும் நாங்க மூணு பேருமே பங்கு போட்டுக்க போறோம். இல்லையா சிஐடி? ஐம் சாரி, சிஐ தாஸ். என்ன பாத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் போடுங்கடா, ஜெகன் மோகினி ஆட்டம்லாம் ஆடட்டும். Thank you.
கட்டி ருக்கு ரோச்சா லுக்கு தொட்டா கிக்கு எனக்கு லக்கு பட்டாலே மறைக்கும் உடம்பு தொட்டாலே சிலுக்கு பட்டாலே மறைக்கும் உடம்பு தொட்டாலே சிலுக்கு ஐயா சொக்கு சூப்பர் லுக்கு தொட்டா கிக்கு எனக்கு லக்கு
ஒவ்வொரு நிமிஷமும் நல்லவங்க பல பேரை நாம இழந்துருவோம். மாமா மதுரைக்கே போகலாம். என்னப்ப சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா. நம்ம தான் போலீஸ். மேடம் வேண வேதச்சமே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது அறுக்கத்தான வேணும். பல பேருடைய வயிற்றுல இவன் கத்திய பாய்ச்சனா, இப்ப அதை விட ஸ்ட்ராங்கா ஒண்ணு இப்ப இவன் வயிற்றுலயே பாஞ்சிருக்கு. சார் புரிஞ்சுக்கிட்டியா? குற்றம் செஞ்சவங்க சட்டத்திட்டம் தப்பவே முடியாது. உன்னையும் சேர்த்துதான். வரதட்சணைய கார்பரேஷன் தண்ணி மாதிரி இல்ல கேட்டேன். தப்பு தப்பு மேடம், இனிமேல் நான் ஒரு துணியும் கேட்க மாட்டேன். இந்த மதுர தூரம் தன்னா